இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜீன் யூவ்ஸ் லிட்ரேனையும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். காபூலில் இருந்து 21 இந்தியர்களை மீட்டதற்காக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடப்படவில்லை என்றும் உள்ளூர் பணியாளர்கள் அங்கு பணிபுரிந்து வருவதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆப்கானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியது அடுத்து அங்குள்ள இந்திய தூதர் மற்றும் அதிகாரிகள் விமானப்படை விமானம் மூலம் தாயகம் திரும்பியுள்ளனர். விமானப்படையின் C-17 ரக விமானம் மூலம் வந்த அவர்கள் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தனர். கடந்த 3 தினங்களில் 192 இந்திய தூதரக அதிகாரிகள் தாயகம் திரும்பியிருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆப்கானிலிருந்து இந்தியா திரும்ப 1650 பேர் விண்ணப்பித்திருந்ததாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் மூடப்படவில்லை என்றும் உள்ளூர் பணியாளர்களைக் கொண்டு தூதரக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களின் விவரங்கள் குறித்து அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.